எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நான் வந்து கேட்டிருந்தேன், என்னோட சைடில் இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எப்போன்னு நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டிஐ ரிசல்ட்டும் ஆர்டிஐ ரிப்போர்ட்டும் எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டிஐயில் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டிஐனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி, ஓகேவா, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்க முடியும். ஸோ அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியும். ஸோ அது வந்து அவங்களோட விதிகளுக்கு உட்பட்டிருந்ததுன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதன்படி நான் கடந்த 8ஆம் தேதி அன்னைக்கு ஆர்டிஐ வந்து என்னோட சைட்ல இருந்து ஃபைல் பண்ண, ஆர்டிஐ ரெக்வஸ்ட் வந்து என்ன ஃபைல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2018 ரிலீஸ் ஆன கால் ஃபார் வந்து டிசம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ டிசம்பர் மாதம் என்டிபிசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இது வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அஃபீஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஆர்டிஐயில் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் சூன் அஸ் எக்ஸாம் ஷெடியூல் ஃபைனலைஸ், ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் ஷெடியூல் வந்து ஃபைனலைஸ் இன்னும் பண்ணப்படலை. ஸோ சீக்கிரமாக வந்து எக்ஸாம் ஷெடியூல் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு www.rrbnic.in என்ற வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 15ஆம் தேதி எனக்கு வந்து இந்த ரிப்ளை வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று கிட்டத்தட்ட 31ஆம் தேதி அன்னைக்கு சண்டிகர் www.rrb சண்டிகர் வெப்சைட்ல வந்து ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 நோட்டிஃபிகேஷன் நடந்தது. ஸோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்சி கால்ஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதற்கான எக்ஸாம் வந்து டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால நிறைய ஃபேஸஸாக நடத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ குறிப்பிட்ட ஃபேஸும் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அகைன் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து COVID-19 வந்து ரொம்பவே அதிகம் ஆயிட்டதுனால அவங்களால மேற்கொண்டு எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து நியூ ஷெடியூலை வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ வேரியஸ் ஸ்டேட்டஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்து இந்த கோவிட் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் பண்ண ஷெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.rrbcdg.gov.in, அதாவது சண்டிகர் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சண்டிகர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வெப்சைட்லலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா வெப்சைட்லேயுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 4-5 lakh கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி 7th ஃபேஸ் வந்து நடத்த வேண்டி இருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து கொரோனா வந்து முடிஞ்சதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்டிபிசியோட 7th ஃபேஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 7th ஃபேஸ் முடிஞ்ச உடனே தான் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து ஷெடியூல் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படலை, ஓ அஃபீஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லவே இல்லை. ஸோ அதனால் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் முதல் அட்டெம்ப்ட்லேயே வந்து குரூப் டியை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட வெப்சைட், நம்மளோட
சாரி நம்மளோட சேனல்ல முழுக்க முழுக்க ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்காக தான் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க தாராளமாக நம்மளோட கண்டென்ட் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட கண்டென்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முதல் அட்டம்ப்ட்லேயே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நிறைய காலகட்டம் இருக்கு, இன்னும் வந்து ஷெட்யூலே ஃபைனலைஸ் பண்ணல, கண்டிப்பா இன்னும் வந்து எக்ஸாம் வந்து ரெண்டு மூணு மாசம் வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால ஆரபி குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம், www.tamilvazhi.online என்ற வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு தமிழே முதல் முறையா தமிழ்நாட்டில் நம்ம தான் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் இருக்கு, அது மட்டும் இல்லாம பெய்ட் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ பெய்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து 99 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அக்சஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஜஸ்ட் www.tamilvazhi.online டைப் பண்ணி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் வேலிடு இமெயில் ஐடி பிளஸ் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெய்ட் டெஸ்ட்டும் நீ வாங்கி எப்போ வேணால் எழுதிக்கலாம். ஸோ அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா July 15 வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னமும் உங்களுக்கு எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃபைன், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.